இப்போ நம்ம தேங்காய் பால் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள், தேங்காய் ஒரு கால் கப்பு, வெல்லம் ஒரு கால் கப்பு, இது தேவையான நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது பேர் மண்டை வெல்லம். இதை வந்து உதிர்த்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு வச்சுருக்கலாம். இப்போது நம்ம வந்து இதை மிக்சியில் போட்டு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது இந்த தேங்காய் நம்ம எப்படி அரைக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். இது தேங்காய் இப்போ இதை கப்பில் அள்ளி போட போகிறோம். இதை வந்து ஏலக்காய் இதுலேயே போட்டு நம்ம அரைச்சிட்டா வடிகட்டிக்கலாம். அப்போ இந்த திப்பியெல்லாம் வராது. இப்போ நம்ம எப்படி அரைக்கணும்னு பார்க்க போகிறோம். இப்போது தேங்காவை நம்ம ஏலக்காயெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டணும். இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கணும். இப்போ இதை வடிகட்டுறோம். இது மெல்லமாக தான் இறங்குதில்ல, பொறுமையாக நம்ம வடிகட்டிக்கணும். இதில் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன், அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு. இப்போ அந்த தேங்காய் அரைச்சதை வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரம் வச்சு நம்ம சூடு பண்ணணும். மிதமான சூட்டில் வைக்கணும், அதிகமாக தீ வைக்கக்கூடாது. இப்போது நம்ம உதிரி பண்ணி வச்சுருக்க வெள்ளத்தை வந்து அதில் சேர்க்கணும். கொஞ்சம் சூடு ஆன பிறகு இப்போது நம்ம தூள் பண்ணி வச்சுருக்க இந்த வெள்ளத்தில் வந்து இதை பால், இது ரொம்ப சூடு பண்ணக்கூடாது, சும்மா மிதமான சூட்டில் எடுத்துக்கணும். வெள்ளம் கரையிற வெள்ளம் சூடான போதும். இப்போ இதில் வந்து ஏலக்காய் போட்டிருக்கோம், வெள்ளம் போட்டிருக்கோம். இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த பாலில் வந்து நம்ம வெல்லம் போட்டிருக்கோம், ஏலக்காய் போட்டிருக்கோம். இது வந்து குழந்தைங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். இது வந்து இதனுடைய மருத்துவ குணம் இருக்குதுல்ல, இது வந்து வயிற்று பிரச்சனை இருக்கிறவங்க, ரொம்ப அதிகப்படியான சூடு உஷ்ணம் உள்ளவங்க இது சாப்பிட்லாம். இது வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இது இன்னும் அஜீர்ணம் உள்ளவங்க, ரொம்ப ஜீர்ணமாகாத இது மாதிரி இருக்கவங்க குடித்தாலும் நல்லது. இது ஆப்பத்துக்கு தோசைக்கு ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நன்றி.